என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா மட்டன் நட்டு வந்துருக்காருப்பா அது குழம்புக்குலாம் இருக்கேன்ப்பா நம்ம விஜயவாடா போயிருந்தலமா அப்ப மாமா வீட்டுல மட்டன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கொடுத்துருந்தாங்களே அது மாதிரி பண்ணி கொடுங்கம்மா அதுவாப்பா அது மட்டன் விண்டாளுப்பா அது மாதிரியே வைக்கிறேன்ப்பா மட்டன் விண்டாலுப்பா அது எப்படிமா செய்வாங்க அதை ஊத்தி வைக்கணும்ப்பா அம்மா சரி நீ பாருப்பா அதுக்கு குக்கர்ல அரைக்கிற அளவுக்கு மட்டன் சேர்த்துட்டு தண்ணி ஊத்திட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமா கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்துக்கிட்டாங்க அடுத்து ஒரு மூணு வரமிளகாய் எட்டு காஷ்மீர் மிளகாத்துல சேர்த்து நல்லா எடுத்து வச்சிட்டாங்க அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதையும் தண்ணி எடுத்து வச்சுட்டாங்க மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு அரை வெங்காயத்தை கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு ஒரு அஞ்சு டேபிள் பூண்டு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு சூடு ஆடுறதுக்கு அப்புறமா அது ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டாங்க இது கூடவே வறுத்து எடுத்த மசாலா பொருட்களையும் உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திட்டு ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியா கட் பண்ணி உள்ள சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டாங்க வெங்காயம் பிரவுன் கலர்ல ஆனதும் அரைச்சு எடுத்த மசாலா பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா மட்டன் சூப்பரா வெந்துருச்சு மட்டன்ல இருக்கிற தண்ணியை மட்டும் மசாலாவில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலாவை கொதிக்க விட்டுட்டாங்க மசாலா குக்கானது அதை வேக வச்சு எடுத்த மட்டும் தான் உள்ள சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டாங்க அவ்வளவுதான் மட்டன் மிண்டால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுல கடைசியா கொத்தமல்லி இலையை தூவிட்டு இதை பினிஷ் பண்ணிட்டாங்க ஆந்திரா ஸ்டைலில் மட்டன் உண்டால் செஞ்சாச்சுங்க நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்